ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் மட்டும் இல்லை, பொங்கல் மட்டும் பொங்க வேண்டாம், உங்கள் வீட்டில், உங்கள் பிஸ்னஸில், எல்லா இடத்துலையும் பணம் பொங்கட்டும், பணவளம் அதிக அளவில் உங்களை தேடி வரட்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கி வாங்க பதிவுக்கு போகலாம். எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை அது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பாங்க, இல்லை படிச்சுட்ருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஐடியா ஒன்று தோணும், சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு. அல்லது யாராவது அவங்க பார்க்குற நண்பர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் இந்த மாதிரி சைட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ இன்றைக்கி வரீங்களா, நம்ம ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணலாம். சின்னதாக, சின்ன முதலீட்டில் ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போமா? ரெடியா? என்ன சைட் பிஸ்னஸ் சொல்கிறேன். இதுக்கு வந்து பெரிய முதலீடு தேவையில்லை. குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபாயிலிருந்து, அல்லது 2000 ரூபாய், 5000 ரூபாய், அல்லது 10000மோ 20000மோ உங்கள் வசதிப்படி ஒரு சின்ன முதலீடு இருந்தால் போதும், இந்த சைட் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கலாம். என்ன சைட் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டால், கார் வாங்குகிறோம். என்னது? கார் வாங்குகிறோம். எப்படிப்பட்ட காரை வாங்குகிறோம்னா, அடிபட்டு மிதிப்பட்ட ஓட்ட உடச்சலான காரை வாங்குகிறோம். அந்த காரை வாங்கிட்டு அதை பட்டி டிங்கரிங்கில் பார்த்து ரிப்பேர் பண்ணி நல்ல விலைக்கு வித்துடுறோம். இந்த முதலீட்டில், இந்த கேபிட்டலில் அந்த மாதிரி கார் வாங்க முடியுமா? முடியாது இல்லை. ஆனால் இங்கே வாங்குகிறோம் நம்ம, அதைத்தான் நம்ம செய்கிறோம். எது முடியாதோ அதைத்தான் நம்ம செய்கிறோம். எது நடக்காதோ அதான் நம்ம நடத்தி வைக்கிறோம். அதான் நம்ம புல் ஸ்ட்ரீட். கார் வந்து எப்படி வாங்குறதுன்னு கேட்டால், இது நம்ம பங்கு சந்தையில் இதை வந்து நம்ம ஒரு சின்ன டெஸ்டிங்காகவே நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக லாபம் தரக்கூடிய தொழிலாக தான் உங்களுக்கு அமையும். கார் அப்படின்னு நான் சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பங்கு, டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் பங்கு வந்து வாங்கிறது விற்கிறது, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தொழில். அப்போ இந்த டாடா மோட்டார்ஸ் பங்கை வாங்கிறது விற்கிறது முடிவு பண்ணிட்டோம்னா, இனிமேல் நீங்கள் நிஃப்டியை பார்க்க வேண்டாம், பேங்க் நிஃப்டியை பார்க்க வேண்டாம், சென்செக்ஸை பார்க்க வேண்டாம். மார்க்கெட் எப்படி போனால் நமக்கு கவலை இல்லை. ஈரானில் குண்டு போட்டாலும் நமக்கு கவலை இல்லை. கொடைக்கானலில் 0°C டெம்பரேச்சர் டவுன் ஆனாலும் நமக்கு தேவையில்லை. நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய கவனம் இல்லாமல் அந்த அர்ஜுன பார்வை மாதிரி டாடா மோட்டார் பங்கை நோக்கியே இருக்கணும். டாடா மோட்டாரை பற்றி சொல்கிறீங்களே, டாடா மோட்டார்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து அடிக்கும் உதைக்குங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. நீங்களே கூட சொல்ல வீடியோவில் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டாடா மோட்டார்ஸ் அப்படிப்பட்ட பங்கு தான், டாடா குரூப்பே, என்டைய டாடா குரூப்பே அப்படிப்பட்ட குரூப் தான். அந்த ஷேர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையும் கட்டுப்படாது. திமிரிட்டு, காலை மாடமே திமிரிட்டு போகும். குறிப்பாக டாடா ஸ்டீலும் டாடா மோட்டார்ஸும் நீங்கள் எப்போ போனாலும் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றும். அப்படிப்பட்ட பங்கு தான். ஆனால் அந்த பங்கை தான் நம்ம வந்து அடக்கி ஆள போகிறோம். டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, கடந்த 3 மாதமாக அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இந்த அக்டோபர் மாதம் பார்க்கும்போது அது ரொம்ப கீழ் மட்டத்தில் வந்திருக்குது. கீழ் மட்டம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 123 ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆகிருக்குது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா 115 ரூபா வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு நெருங்கி வந்திருக்கு. அந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்தபோது, இந்த சைரஸ் மிஸ்டேக்லாம் இருக்குல்ல, அந்த நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்தபோது அப்படி வந்தது. அதுக்கப்புறம் சைரஸ் மிஸ்டி நியூஸ்லாம் வந்தது தான், அதை பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. அப்போ மேலே ஏறி 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 என்ன ஆச்சுன்னா, அந்த டாடா மோட்டார்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு 199 ருபீஸ் அப்படிங்கிற ரேட்டுக்கு போயிருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தோம்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 195 ஓப்பன் ஆகிருக்குது, 196 அப்படி நிற்குது. இப்போ அந்த 123 ரூபான்றது 130 ரூபான்னு கூட வச்சுக்கோமே, 130 ரூபாய்க்கு டாடா மோட்டார்ஸ் பங்கை வாங்கிட்டு இப்போ 160 170 190 விற்றுருந்தோம்னா கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்குல்ல. அதுதான் செய்கிறோம். அடிபட்டு மிதிப்பட்டு உடைபட்ட வண்டி அப்படின்னு சொல்லும்போது, இந்த டாடா மோட்டார்ஸ் பங்கு வந்து எப்போல்லாம் விலை கீழே இறங்குதோ அப்போல்லாம் போய் இதை வாங்குறது. அது வரைக்கும் பணத்தை பணமாகவே பத்திரமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் போட வேண்டான்னு போன பதிலே சொல்லியிருக்கேன், பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. டாடா மோட்டார்ஸ் எப்போ வந்து லோ ப்ரைஸில் இருக்குதோ அப்போ அதை வாங்கி அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ட்ரேடிங் அக்கௌண்ட் மாற்றிட்டு அந்த ஷேரை வாங்கி பொத்துநாப்பில் வச்சுக்கணும். அப்புறம் பேசாமல் விட்டுருங்க, வேறு வேலை வெட்டியை பாருங்கள், இந்த பக்கம் திரும்பி பார்க்க வேண்டாம். சரிங்களா?
அப்போ அந்த டாடா மோட்டார்ஸோட வேல்யூ வந்து ரைஸ் ஆகும்போது விற்றுட்டு வெளியே வந்துடுங்க. திரும்ப அந்த பணத்தை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடாமல் எடுத்து பேங்க் அக்கௌண்ட்டில் பத்திரமாக போட்டு வச்சுருங்க. இதை திரும்ப 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 செய்யணும். ஏன் டாடா மோட்டார்ஸ் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ இல்லை தெரியாதவங்களோ யாராவது இந்த கால் டாக்ஸி ஓட்டுவாங்கல்ல, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி கால் டாக்ஸி ஓட்டுவாங்கல்ல, அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் பேசி பாருங்கள். அவங்க கண்ணீர் கதைகளாக சொல்லுவாங்க. எல்லாருமே இந்த டாடா இண்டிகா அப்படிங்கிற காரை வந்து 5.5 லட்சம் ரூபாய்க்கு லோனை போட்டு, ஃபைனான்ஸில் லோனை போட்டு, பேங்க்கில் கொடுக்க மாட்டாங்க லோனு, ஃபைனான்ஸில் லோனை போட்டு அதிக வட்டிக்கு வாங்கி டாடா இண்டிகா காரை வாங்கி அவங்க சொந்தமாக, நானும் கார் ஓட்டுறேன், நானே ஓனர், நானே இல்லை லேபர் அப்படிங்கிற மாதிரி ஓட்டியிருப்பாங்க. அந்த வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 வருஷத்தில் கடை கடந்து போய் கிரீச் 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 கிரீச்னு ஓடி அதை வைக்க முடியாமல் ஃபைனான்ஸ் காரனே வாங்கிக்கிறேன்னு சொல்லுவான். அல்லது வெளியே டாடா மோட்டார்ஸ் கம்பெனியில் போய் கொண்டு விற்க போனால் 5.5 லட்சரூபா காரை வந்து 1.5 லட்சரூபாய்க்கு விற்றுவிட்டு இப்போ பழையபடி சம்பளத்துக்கு வந்து டாக்ஸி ஓட்டிகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அத்தனை டாக்ஸி டிரைவர்ஸுமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒருவேளை இந்த நம்ம இந்த வீடியோவை பார்க்க யாராவது டாக்ஸி டிரைவர்ஸ் பார்க்கலாம், ஏங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நீங்கள் அப்படி தானே பண்ணியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி ஆயிருக்குதா டாடா மோட்டார்ஸ், இப்படி ஆயிருக்குதா டாடா மோட்டார்ஸ், அப்படி தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், டாடா மோட்டார்ஸுங்கிறது வந்து ஒரு சொகுசாக பயணிக்கக்கூடிய கார் கிடையாது. அடிக்கடி இந்த மாதிரி ரிப்பேர்லாம் ஆகும். ஆனால் அந்த ரிப்பேர் ஆகக்கூடிய காரை, டாடா மோட்டார்ஸ் காரை நம்ம ஷேராக நினச்சி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கும்போது வாங்கி ஏறும்போது விற்கிறது. அப்போ இது மாதிரி வாங்கிட்டு போனால் அந்த லாபம் வருது பார்த்திங்களா, அந்த லாபத்தை என்ன செய்யணும்னா மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது. அப்போ வந்து கூடுதல் எண்ணிக்கையில் அதே டாடா மோட்டார் ஷேர்ஸ் நம்ம வாங்கிட்டே இருக்கலாம். அப்படி கூடுதல் எண்ணிக்கையில் வாங்கிட்டே இருக்கும்போது இது ஒரு வருட காலத்துக்கு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்களேன், அந்த ஒரு வருடம் முடியும் போது அபரிதமான லாபம் கிடைக்கும். இந்த டாடா மோட்டார்ஸு சில காலத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சூழ்நிலை 140 ரூபாய்க்கு இருக்கும்போது சில பேர் வாங்கி வைக்க ஆசைப்படுவாங்க, அவங்க ட்ரேடிங் பண்ண மாட்டாங்க, வாங்கி அப்படி போட்டுருவாங்க. நிறைய இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களே அப்படி செய்வாங்க, ஷேரை வாங்குறது திக் போட்டுறது அது திரும்பி பார்க்க மாட்டாங்க, நல்லா ஏறும்போது விற்பாங்க, டிவிடன் மட்டும் வாங்கிக்குவாங்க. அப்படி வாங்கின டாடா மோட்டார்ஸ் 140 ரூபாய்க்கு வாங்கினது அது 640-700 ரூபாய் வரைக்கும் ஒரு காலத்தில் போச்சு. அந்த மாதிரி ஸ்டாக் தான் அது. கம்பெனி வீக்காக இருக்கலாம், நெகட்டிவ் நியூஸ் வரலாம், மேனேஜ்மெண்ட் போர்டில் சண்டை போட்டுக்கலாம், அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சைட் பிஸ்னஸில் கவனிங்க, இந்த சைட் பிஸ்னஸில் டாடா மோட்டார்ஸ் பங்கு இறங்கும்போது வாங்குகிறோம், ஏறும்போது விற்கிறோம், இறங்கும்போது வாங்குகிறோம், ஏறும்போது விற்கிறோம். அதான் லாஜிக்கு. இதை செஞ்சு பார்த்தா இது நல்ல சம்பாதிக்கிற வழி இருக்குது அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க. வேறு எந்த ஸ்டாக்கையும் பார்க்க வேண்டாம், எந்த ஸ்டாக் மார்க்கெட்டையும் பார்க்க வேண்டாம். மியூச்சுவல் ஃபண்டு போகலாமா, ஸ்மால் சேவிங்ஸ் போகலாமா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமா, அந்த எந்த வம்புமே வேண்டாம். இறங்கும்போது வாங்குறீங்க, ஏறும்போது விற்கிறீங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஏன் சார் நீங்கள் டாடா மோட்டார் சொல்கிறீங்க வேறு ஸ்டாக் நெட்டு செய்வேன் அப்படின்னா, வேறு ஸ்டாக் இதுக்கு ஒத்துழைக்காது. டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் பால் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி கீழே போயிட்டு மேலே வரக்கூடிய பங்கு. மற்ற ஸ்டாக்கெல்லாம் அப்படி கிடையாது, கீழே போனால் கீழே தான் கிடக்கும், மேலே போனால் மேலே தான் கிடக்கும், அது மேலே ஏறாது அப்படியே. ஸோ அந்த மாதிரி லிக்விடிட்டி வந்து ரொம்ப அதிகமாக உள்ள ஸ்டாக் தான் டாடா மோட்டார்ஸு. ஸோ அதுமாதிரி வொலட்டிலிட்டி அதிகமாக உள்ள ஸ்டாக்கு டாடா மோட்டார்ஸு. அந்த 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபாக்குள்ளார மாறி மாறி வந்து கீழே மேலேயும் போகிறதுனால தான் டாடா மோட்டார்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு வித்தியாசமாக, ஒரு சுவாரஸ்யமாக இந்த பொங்கல் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு புது கதையை கொடுக்கணுங்கிறக்காகத்தான் இதை சைட் பிஸ்னஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு பணம் அபரிதமாக வரும். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க, தொடர்ந்து பாருங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்னு வரும்போது கீழே பெல் பட்டன் காமிக்கும், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிய வைங்க. ஒருவேளை நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட நபராக இருந்தாலோ அல்லது நீங்கள் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து நீங்கள் இழந்த பணத்தை, அதாவது டாடா வண்டியில் இழந்த பணத்தை டாடா மோட்டார்ஸ் பங்கு வச்சு நீங்கள் திரும்ப சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. பொங்கல் வாழ்த்துக்கள். நான் உங்கள் விஜய். தேங்க்யூ வெரி மச்.